ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேங்கோ மசாலா ரைஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக டேஸ்டியான இந்த மேங்கோ மசாலா ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். காலையில் நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இது சூடு ஆறுனா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த அருமையான மேங்கோ மசாலா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? மாங்காய் இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கங்க. இதை நல்லா தோலை சீவிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி மாங்காவை நான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இந்த மாங்காய் வந்து ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேங்க நான். இப்போ ஒரு வானலியில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் தான் சேர்க்குறேன். பட்டை 1 இன்ச் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அடுத்தது கிராம்பு 1-3, வாசனைக்கு ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட பச்சை மிளகாய் 3. காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம குழந்தைங்க எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது வெங்காயம் 1 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இப்போ வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. அடுத்தது கேரட் இந்த மாதிரி பெரிய அளவில் பெருசு பெருசாக சீவிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சீவிட்டோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், சீக்கிரமாக வதங்குறதுக்கு காலையில் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக வேலை முடிகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காய், இந்த மாங்காவையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் நான், கரெக்டாக இருக்கும். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாங்காவை நல்லா உப்பெல்லாம் சேர்த்ததுனால நமக்கு சீக்கிரமாக வதங்க முடியும், அதனால் நம்ம உப்பையும் சேர்த்து நம்மளாம் வதக்கிக்கலாங்க. இந்த மாங்காய் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக பெருசாக சைட் டிஷ் கூட எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம் காலையில் நேரத்தில். இந்த மாதிரி மாங்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உப்பெல்லாம் சேர்த்த உடனே நமக்கு இந்த மாங்காய் ரைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி இந்த காய்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காய்கள்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறின மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா அப்படி உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சாதத்தை எல்லாத்தையும் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. அப்படி இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போது நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா இது செஞ்சிகிட்ருக்கும்போதே நல்லா ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த மேங்கோ மசாலா ரைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே மல்லித்தழை இருந்தால் சேர்க்கலாம், இன்றைக்கி என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்க்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனையாக அட்டகாசமான நம்மளுடைய மேங்கோ மசாலா ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த மேங்கோ மசாலா ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.